அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்தில் விசாரணை கைதிகள் பற்கள் பிடுங்கி துன்புறுத்தப்பட்டதாக வரப்பட்ட புகார் தொடர்பாக நாளை முதல் முதன்மைச் செயலாளர் அமுதா விசாரணை மேற்கொள்ளவுள்ள நிலையில் தற்போது நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சேரன் மாதேவி வருவாய் கோட்டாட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அறிவரசு. அறிவரசு, இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்ட பற்கள் பிடும்பிய விவகாரத்தின் விசாரணை அதிகாரியாக தமிழ்நாடு அரசு அமுதா ஐஏஎஸ் நியமித்துள்ளது. அவர்கள் இன்று நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்தார்கள். அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்தின் விசாரணை கைதிகள் பற்கள் புடுங்கியது துன்புறுத்தியது வரப்பட்ட புகார்களை தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள முதன்மைச் செயலாளர் அமுதா ஆகியோரை தமிழக அரசு நியமித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் இன்று நெல்லை வந்தார். அதன் பின் அவர் விசாரணை நடத்தும் அலுவலகம் அமைந்துள்ள நெல்லை விருந்தினர் மாளிகை பகுதிகளை அவர் பார்வையிட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அம்பாசமுத்திரம் பகுதியில் பற்கள் பிடுங்கியது சம்பந்தமாக ஏற்கனவே நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் விசாரணை அதிகாரியாக கடந்த 26ஆம் தேதி சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் என்பவரை நியமிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அவருடைய இடைக்கால அறிக்கையின் பரிந்துரையின்படிதான் முதன்மைச் செயலாளர் அமுதா நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே அவர் இன்று முகமது சபீர் ஆலம் ஆகியோருடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். இவரது விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வழங்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக அம்பாசமுத்திரம் உட்கோட்டத்தில் பணியாற்றிய உதவி கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் கடந்த 29ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் நெல்லை மாவட்ட எஸ்பி சரவணன் உட்பட சுமார் 11 காவலர்கள் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வந்து காத்திருக்கும் பட்டியலில் அனுப்பப்பட்டுள்ளனர். இதனுடைய இந்த நிலையில் முதன்மை செயலாளர் அமுதா இன்று சேரன் மகாதேவி சாராட்சியர் முகமது சபீர் மற்றும் நெல்லை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அருள் சாந்தி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். நாளை முதல் அவர் முறையாக விசாரணை நடத்துவார் என தெரிய வந்துள்ளது. இந்த விசாரணை அலுவலகமானது நெல்லையில் உள்ள விருந்தினர் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.